இந்த வீடியோவில் நம்ம சேமங்கிழங்குக்கு உரம் போட்டு தட்டு பிரிக்கிறதை பார்க்க போகிறோம். தட்டு பிரிக்கிறது அப்படின்னா சின்ன சின்ன பாறா போடுவோம். இந்த மாதிரி பெரிய தட்டாக இருக்கிறத சின்ன சின்ன பாறா மாற்றுறதை வாங்க பார்க்கலாம். உரத்தை அந்த மாதிரி நம்ம தூருக்குள்ள அப்படியே செடிக்கு பக்கத்தில் செடி மேலே படாமல் அந்த மாதிரி போட்டுக்கிடுவாங்க. போட்டுக்கிட்டு அந்த பாருங்கள் அந்த மாதிரி பிரித்து விடணும். நம்ம ஷார்ட் வீடியோவில் களை எடுக்கிறது இந்த சேமங்கிழங்கு களை எடுக்கிறது எல்லாம் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்து வர வீடியோக்களில் நம்ம கிழங்கு எடுக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் கிழங்கு முதல்லேருந்து எப்படி போடுதாங்க அப்படிங்கிறதையும் நான் காட்டுதான் அடுத்த வீடியோக்களில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது என்ன உரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கிழங்கு போடையிலேயே சாணி உரம் அதிகமாக அடிச்சிருக்கணும். அதாவது 8 சென்ட்டுக்கு ஒரு லோடு அப்படிங்கிற கணக்கில் நம்ம சாணி உரம் அதிகமாக அடிப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பாரு பிரிக்கையில் காம்ப்ளஸ் அப்புறம் டிஏபி இந்த உரம் நம்ம போட்டோம் அப்படின்னா கிழங்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம விவசாய வீடியோக்கள் அதிகமாக பண்ணதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஆதரவு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இப்போ புதுசாக விவசாயம் பழகுதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தட்டு பிரிக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 மாதம் நம்ம கிழங்கு விதை போட்டதுலேருந்து 2 மாதத்துக்கு மேலே சைடில் கிழங்கு பக்கடிச்சு சைடில் வெளியே வரும். அதை ஃபுல்லாக நம்ம மண்ணள்ளி வச்சு மூடணும் அப்படின்னா அந்த கிழங்கு நல்லா பருசாக இருக்கும், பொடி கிழங்கு அதிகம் வராது, பருங்கிழங்காக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி தட்டு பிரித்து விடுதோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் பயனுள்ள தகவலாக நம்மளால் சொல்ல முடிஞ்சதை சொல்லுதோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை அப்படியே அமைக்க வச்சுக்கிடுங்க.